நான் லேனா தமிழ்வாணன் எழுத்தாளர் பதிப்பாளர். இன்னைக்கு கொரோனா ஆரம்பிச்சு 42வது நாள். இதுல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பொழுதுகளை ஒரு பயனுள்ள பொழுதாக மாற்றிக்கொள்ளணும் என்பதற்காக நான் சமையல் கலையில ஒரு சில சமையல் செய்கிற விதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் செய்ய போற 9வது பொருள் செட்டிநாட்டு மண்டி. மண்டின்னு சொன்னாலே அடிப்படையில் வெண்டைக்காய் வேணும், வெண்டைக்காய் நறுக்கி வச்சிருக்கு. அதுக்கு பிறகு இது வந்து ஒரு காய்கறியினுடைய கலவை. இது வந்து கத்திரிக்காய் இருக்கு, வாழைக்காய் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு. அதன் பிறகு மொச்சையை வேக வச்சு தோல் உரிச்சு தயாராக வைத்திருக்கிறது. அதுக்கு பிறகு புளியில இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில இந்த புளியை போட்டு வச்சிருக்கு. இதில் லேசாக உப்பு சேர்த்துருக்கு. அதுக்கு பிறகு தாளிக்கிற பொருள்கள், அதுக்கு பிறகு வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வகையான பொருள்களை அழகா கலவையாக கொண்டு வந்து அந்த ருசியை கொண்டு வரணும். இந்த மண்டி மட்டும் எல்லாருக்கும் நல்ல வேலை காமிச்சிடும். வெள்ளை மண்டியில் வேலை பார்த்துடலாம், தேங்காய் மண்டியில் வேலை பார்த்துடலாம். இந்த மண்டியை உருவாக்குறது என்பதோட சுலபம் இல்லை, முயன்று பார்க்கிறேன். அதுக்கு பிறகு சில புகைப்படங்களோட என்னுடைய தயாரிப்பு முறையை காமிச்சிட்டு மீண்டும் இறுதியாக காணொலிக்கு மீண்டும் வருகிறேன். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமா இருக்கோம். பாதுகாப்பாக இருக்குங்க. அரசாங்கம் சொன்ன விதிமுறைகளையும் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை பின்பற்றி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். செட்டிநாட்டு மண்டி ரெடி. இது வந்து நல்ல ஒரு சவாலான பணியாக இருந்தது. நான் வந்து ரொம்ப தண்ணீர் ஊற்றிட்டேன். அதனால் கடைசியாக கொஞ்சம் பச்சரிசி மாவை லேசாக தண்ணீரில் கலந்து பண்ணதுனால கொஞ்சம் இப்போ கெட்டியான பொருளாக வந்திருக்கு. இல்லைன்னா அது ஒரு மாதிரி சாம்பார் மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதில் வேலையை சமாளித்து வச்சுருக்கு. இப்படி இருக்கு பார்ப்போம். அப்படின்னு சொல்ல தோணுது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன். நான் தான் பண்ணனா எனக்கே சந்தேகமாக இருக்கு. இந்த மண்டி மட்டும் எல்லாருக்கும் வந்துடாது. எட்நாட்டு சவால் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். நீங்களும் அதை வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்ததாக வெஜிடபிள் புலவு, அதோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.